வேர்ல்டு கப் வரப்போகுது. ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 வரப்போகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ ஸ்குவாடில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரியான சேஞ்சஸாக தப்பான சேஞ்சஸாக, ஏங்க வேர்ல்டு கப் வரப்போகுது அக்டோபர் மாதம், இப்போனா இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி நம்ம கேட்குற மாதிரி விஷயங்கள் என்னென்ற பார்க்கலாம். அந்த வாய்ஸ் கேர்ள்ஸ் மைடியா ப்ளீஸ் காய் ஃப்ரம் பாலா. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ ஸ்குவாடில் இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெஸ்ட் மேட்ச் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அந்த வீடியோ வந்து நான் கார்டில் கீழே போடுறேன், அதை பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ இந்த ஓடிஐ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வித் வேர்ல்டு கப் கம்மிங் சூன் என்னென்ன சேஞ்சஸ் எந்தெந்த மாதிரி நடந்திருக்கு. ஒன்று, நம்முடைய கேஎல் ராகுல் உள்ளே இல்லை, ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இன்ஜுரி, கேஎல் ராகுலுக்கும் இன்ஜுரி, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரிக்கவரியில் இருக்கிற அப்பல, இன்னும் நம்ம ரிஷப் பண்ட்டு அதே நிலைமை, இந்த நான்கு வீரர்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே கொண்டு வருது. அப்போ இவங்களுடைய ஸ்பாட்ஸில் யார் யாரெல்லாம் உள்ள வரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இங்கே சஞ்சு சாம்சன் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸ்ரீலங்காவோடைய T20 சீரீஸில் அடிபட்டு வெளியே போனார், அப்புறம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எந்த ஓடிஐ மேட்சஸுமே அவர் விளையாட முடியல, திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குறாரு சஞ்சு சாம்சன், ஹீ இஸ் பேக், ஹீ இஸ் இன் அப்படின்ற ஒரு கதையை நம்மளால் பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வரக்கூடிய அடுத்த வீரர்கள் யார் அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் நம்ம முகேஷ் குமார், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்குவாடில் உள்ளே வந்திருக்கிற மாதிரி இந்த ஸ்குவாட்லேயும் உள்ளே வராங்க. ஓடிஐக்குள்ளேயுமே முகேஷ்குமார் ஒரு லாங் ரனில் வேர்ல்டு கப் போகக்கூடிய இந்திய ஸ்குவாடுக்கு ஒரு முக்கிய அசட்டாக அமைய முடியுமா, ஸ்குவாடில் இருக்கக்கூடிய 15 ப்ராபபிள்ஸில் இவர் இருப்பாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் திடீர்னு முகேஷ்குமார் இப்போ ஓடிஐ ஸ்குவாடுக்குள்ளே வராரு, இவர் பிளேயிங் நோன் முதல்ல யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றதே மிகப்பெரிய டவுட்டு தெரியல. ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லி சொல்லலாம். ஒன் டேயில் வந்து எப்படி ஒரு ப்ரூவ் பண்ண போகிறார், இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடிக்கிறார், அதில் 19 ரன் அடிச்சிருக்காரு. ஷிகார் தவானுடைய அந்த லீடிங் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக விளையாடினப்ப அதில் முகேஷ்குமார் ஒரு பார்ட்டாக இருந்தார், பட் இன்னும் டெபியூ அவர் பண்ணல எந்த ஃபார்மெட்லேயுமே, ஸ்குவாட்டில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அவர் எடுக்கப்பட்டிருந்திருக்காரு, பட் எதுவுமே இன்னும் விளையாடலை அவர். இந்த மாதிரி இருக்குது. வெளியே போனது கேஎல் ராகுல், நம்மளுடைய இவர் யாரது ரிஷப் பண்ட்டு, இவங்க அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த லிஸ்ட். இதில் முகமது ஷமி அவர்களையும் தூக்கி வெளியே அடிச்சிருந்துருக்காங்க. பர்பிள் கேப் வாங்கினாப்புல ஐபிஎல் 2023 அவரை தூக்கி அடிச்சிட்டாங்க வெளியே இந்த ரெஸ்ட், இந்த டூருக்கே வந்து ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. ஸோ இந்த ரெஸ்ட்டு வந்துட்டு வந்து ஒரு ஒரு பெரிய ரெஸ்ட்டெல்லாம் பார்க்கல. கண்டிப்பாக இவர் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருப்பார்னா நான் நினைக்கிறேன். என்னோட வியூகம் எப்படின்னா, சின்ன ஒரு ரெஸ்ட்டுன்னு மட்டும் தான் நான் பார்க்குறேன், இதை வேறு எதுவுமே கிடையாது. சும்மா முகேஷ்குமார்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், ஹார்திக் பாண்டியா, ஷர்துல் தாக்கூர், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், யுஸ்வேந்திர சஹால், குல்தீப் யாதவ், ஜெய்தேவ் உனட்கட், முகமது சிராஜ், உம்ரான் மாலிக் அண்ட் முகேஷ் குமார். இதில் எனக்கு ஒரே ஒரு வருடல் என்னென்னா, வழக்கம் போல் ஐயோ பல வருஷமாச்சுரா அவரை ஓடிஐ ஸ்குவாடில் இவங்க எடுத்துன்னு ஃபீல் பண்ணக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஒன்லி யூ ஆர் அ டெஸ்ட் பிளேயர், யூ ஆர் நாட் அ ஓடிஐ மேன், யூ ஆர் நாட் அ லிமிடெட் ஓவர்ஸ் கை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி வெளியடிக்கிறது வந்து எந்த வகையில் சரிங்கிறது தெரியாமல் தலையை பிச்சு கொண்டு குழப்பி கொண்டிருக்கிறேன் வழக்கம் போல். ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து வருடலாக இங்கே இருக்குது. மற்றபடி எதுவுமே ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல இன்க்ளூஷன். ஸோ பிளேயிங் லெவனாக பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங் இறங்கினாங்க அப்படின்னா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேர் வந்துட்டு 3 and 4 விளையாடினாங்கன்னா, சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு, இஷான் கிஷானில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலேயே ஒரு 3, 4, 5 பேர் வந்துட்டாங்களா, ஹார்திக் பாண்டியா நம்பர் 6, ஷர்துல் தாக்கூரோ இவங்களோ, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இவங்களாம் 7, 8 வந்துட்டாங்கன்னா, ஒரு 3 பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் தூக்கி வெளியே அடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய குழப்பம் தரக்கூடிய ஒரு ஸ்குவாடாக இல்லை, ஒரு ஈஸியான விஷயமாக தான் இங்கே இருக்குது. வெளியே போனவரில் முக்கியமான பிளேயர் யாருனா, வாஷிங்டன் சுந்தர ஸ்குவாடோட தூக்கியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி இல்லாத காரணங்கள் நடன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம அக்சர் பட்டேல் நல்ல அந்த இடத்த நிரப்பிப்பார், அவருக்கு வந்து அந்த இடத்தை யாரும் விட்டு கொடுக்கூடாதுன்றது தான் நான் என்னுடைய கேள்வி, என்னுடைய ஒரு வேண்டுகோள். ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், யுஸ்வேந்திர சஹால் 3 பேர் நல்ல ஆப்ஷன், அவங்களே இருக்கட்டும். இதில் குல்தீப் யாதவ் என்ன பண்ண போகிறாரு, குல்தீப் யாதவ் கேன் மேக் அ ஸ்ட்ரைக் ஆர் நாட், ஏன்னா 4 பேரில் 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க நம்மக்கிட்ட. இந்த இது மட்டும்தான் ஒரு பெரிய கேள்வி, இது எப்படி இவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, எந்த இடங்களில் வந்துட்டு அக்சர் பட்டேல் விளாட வைப்பாங்க, யுஸ்வேந்திர சஹால் விளாட வைப்பாங்க, குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காத, அப்படி சும்மா இப்படி இத்தனை பேர் வைக்கிறதுக்கு பதில் அஸ்வினையாவது உள்ளே கூட்டுவாங்களேண்டா, ஏன்னா இதில் வந்துட்டு யுஸ்வேந்திர சஹால், குல்தீப் யாதவ் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பேட்டிங் வராது. சஹால் வந்து ஒரு லிமிடெட் ஓவர்ஸ்க்கு சரியான போலர்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்போ குல்தீப் யாதவுக்கு பதிலாகவாது அட்லீஸ்ட் அஸ்வினை கொண்டு வரணும், அக்சர் பட்டேல் ஜடேஜாவை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1-2 சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன், பட் இது கண்டிப்பாக நடக்காதுங்கிறதுல எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். இந்த ஓடிஐ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது, வெறும் டெஸ்ட் ஸ்குவாடில் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஐபிஎல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், இதெல்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் எழுப்பியிருக்கேன். முடிஞ்சால் பாருங்கள் அந்த வீடியோவை, இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.